விட்டா நடந்ததுக்கெல்லாம் அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க போல. ஐயோ, நான் அப்படி சொல்லல ஜெயா. குறைஞ்ச பட்சம் பிரீத்தி தப்பானவ இல்லங்கிறத நாம நம்புறோங்கிறதையாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லிருக்கலாமோன்னு தான் தோணுது. நாம் அப்படி செய்யாதது நம்ம மனசுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமோன்னு தோணுது. இவ்வளவுதான் விஷயமா? இத உங்க மருமக கிட்ட சொல்லி அவகிட்ட சொல்ல சொல்லிட வேண்டிதானே? இல்ல நீங்களே வேணாலும் போன் பண்ணி பிரீத்தி கிட்ட சொல்லிடுங்க. அதோட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. மத்தபடி நீங்க இதுல சொல்ற அளவுக்கு குற்ற உணர்ச்சியாலாம் எனக்கு எதுவும் தோணல. ஏன்னா எனக்கு அந்த பிரீத்தி குடும்பத்தை பத்தி முழுசா தெரியும். என்னைக்கு அந்த குடும்பம் நமக்கு அறிமுகமாச்சோ அன்னில இருந்து எல்லா விஷயத்திலயுமே அவங்க தப்பானவங்களா தான் இருந்திருக்காங்க. அது இருக்கட்டும் ஜெயா, ஆனா நம்ம நினைச்ச மாதிரி புரியுதுங்க. பிரீத்தி இப்போ திருடலங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அந்த குடும்பம் ரொம்ப யோகியமான குடும்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரீத்திய நாம அப்படி நினைச்சதுல எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா நடந்தது வேற ஒன்னா இருந்துச்சு, அவ்வளவுதான்.